பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு இடத்துல ரெண்டு கொக்குகளும் ஒரு ஆமையும் நண்பர்களா இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய தண்ணி இருந்துச்சு அந்த ஏரியில. காலநிலை மாறின உடனே அந்த ஏரியின் நீரானது வற்றி போகுது. அதனால கொக்குகள் என்ன பேசிக்கிச்சு, நம்ம இங்க இருந்து இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆமையும் சொல்லுது, என்னையும் கூட்டிட்டு போங்க நண்பா, என்னையும் கூட்டிட்டு போ, நானும் உங்களோட இருந்தேன் இல்லையா, என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு. நாங்க ரொம்ப தூரம் பயணிக்க போறோம், உன்னால எப்படி வர முடியும், உனக்கு அதுக்கான தகுதி இல்லையே, எப்படி எங்களோட வேகத்துக்கு உன்னால ஈடுபடுக்க முடியும் அப்படின்னு. ஆமையா ஒரு ஐடியா சொல்லுது, நல்ல பலமான குச்சியை நான் தர்றேன், அந்த குச்சியை ஒரு முனையில ஒரு கொக்கும் இன்னொரு முனையில இன்னொரு கொக்கும் பிடிச்சிக்கோங்க, நான் சென்டர்ல வாயை கவி பிடிச்சிக்கிறேன், என்ன தூக்கிட்டு போயிருங்க அந்த ஏரியில விட்டுருங்க, நானும் பிழைச்சிக்கோம்ல அப்படின்னு. சரி நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை ஆமை பிடிச்ச உடனே அந்த கொக்குகள் ஆமையை தூக்கிட்டு பறக்குது. பறந்த உடனே அந்த ஆமைக்கு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது, உலகம் இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணு வாய் பிறந்து பார்க்கும் பொழுது அந்த ஆமை வந்து மேல இருந்து கீழே ஒரு பாறை விழுந்து செத்து போச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொக்குகளுக்கு திறமை இருக்கு பறக்குது. அதே போல ஆண்டவர் வருகையில யார் யாரெல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பறந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இல்ல இல்ல, எங்க அப்பா பரிசுத்தவான், எங்க அம்மா பரிசுத்தவான், என் சபையின் போதகர் பரிசுத்தவான், அதனால நானும் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்னா அந்த முட்டாள் ஆமை மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தியானம், உன்னுடைய வேத வாசிப்பு தான் தேவனிடத்தில் உன்னை கூட்டி சேர்க்குமே தவிர, உன் அப்பாவின் ஜெபமோ, உன் அம்மாவின் ஜெபமோ, உன் போதகரின் ஜெபமோ உன்னை கூட்டி சேர்க்காது. உன்னுடைய பரிசுத்தமே தேவனிடத்தில் உன்னை கூட்டி சேர்க்குமே தவிர, மற்றவர்களுடைய பலம் உன்னை கூட்டி சேர்க்காது. நாம அந்த முட்டாள் அந்த ஆமை மாதிரி இருக்கக்கூடாது. அது பாருங்க, அந்த ஆமை உலகத்துல பறக்கும் பொழுது புதுசா ஒரு அனுபவத்துக்குள்ள போகுது. அதே போல நாம பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகும்போது அதை விளங்கிக் கொள்ள முடியாது, சரிங்களா? பரிசுத்தத்தை நம்மளால் காத்துக் கொள்ள முடியாது. பரிசுத்தத்தின் தொடர்ச்சி இருந்தா தான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வசனம் சொல்லு. அதே போல பரிசுத்தத்தை நம்ம காத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். என் குடும்பத்துல மற்றவர்கள் நல்லவரா இருக்காங்க, அதனால நான் பரலோகம் போயிருவன் மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நீங்க ஒழுக்கமா இருக்கீங்களா, பரிசுத்தமா இருக்கீங்களா, நீதி செய்யறீங்களா, அப்பதான் உங்களால பறக்க முடியும். அப்பதான் தேவனுடைய வருகையில நீங்க எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.